வணக்க நண்பர்களே, இது உங்கள் கற்கண்ட கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் புதிய பாடத்திட்ட கணித புத்தகத்தில் 4வது பாடம் நேர் மற்றும் எதிர்வீதம் அப்படிங்கிற தலைப்பில் 3வது பயிற்சியை பார்த்துட்ருக்கோம். முதல் 2 பயிற்சிகளுக்கான கேள்விகளுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனி வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த 2 பயிற்சிக்கான வீடியோஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கேள்விகளெல்லாம் பார்த்திங்கனாக்கு வந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு, அதேமாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 2, குரூப் 4 விஏஓ தேர்வுகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா அனைத்து தேர்வுகளையும், அதேமாதிரி நமக்கு வந்து டெட் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து புதிய பாடத்திட்ட கணித புத்தகத்தில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் மாடலில் வந்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து 4 சாய்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நாங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேள்வி பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை ₹84 எனில் ₹180க்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ₹84 நமக்கு வந்து வாங்கும்போது 7 கிலோகிராமில் வெங்காயம் நமக்கு கிடைக்குது, அப்போனா ₹180. ஸோ நம்ம வந்து அதிக தொகைக்கு அதிக எடையுள்ள வெங்காயத்தை நம்ம வாங்க முடியும். ஸோ விலை அதிகரிக்கும் விலை வந்து நம்ம வந்து அதிகமாக ₹1 வச்சுருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் நம்ம வந்து அதிகமாக வாங்க முடியும். ஸோ அப்போ இது வந்து நேர் விகிதம். ஸோ நேர் விகித கணக்கு நம்ம எப்படி செய்வோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து 84 டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 180 × 7/84 வரும். ஸோ 7க்கும் 84க்கும் 7 12 84, அடுத்து 12க்கும் 180க்கும் 1 12 12 வரும், மீதி 6 வரும், அடுத்தது 0 இருக்குது 60, 12 60. ஸோ நம்ம வந்து ₹180க்கும் நம்ம வந்து 15 கிலோகிராம் இடையில வெங்காயம் நம்ம வந்து வாங்க முடியும். சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி 2, 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை ₹84 எனில் 3 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 கிலோகிராம் வந்து நமக்கு வந்து ₹84, அப்போனா 3 கிலோகிராம்ங்கிறப்ப நம்ம குறைவான இடையுள்ள வெங்காயம் வாங்கினா விலையை நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைய தான் செய்யும் நமக்கு. ஸோ இது வந்து நேர் விகிதம். ஸோ 3×84/7. ஸோ 7க்கும் 84க்கும் 12 84 கேன்சல் ஆகும். ஸோ 3×12 நமக்கு வந்து ₹36 நமக்கு ஆகும். ஸோ 3 கிலோகிராம் வந்து நம்ம வந்து ₹36 நம்ம வந்து வாங்குவோம். சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி 3, 1 டஜன் சோப்புகளின் விலை ₹396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 டஜன்ங்கிறது நமக்கு வந்து 12. ஸோ 12 சோப்புகளோட விலை வந்து ₹396. அப்போ 35 சோப்புகளுங்கும் போது நமக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா விலையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அப்போ நமக்கு நேர் விகிதம் கணக்கு, அப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ 35×396/12. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 12×394 3×36 வரும். ஸோ மீதி 3 வரும், அடுத்த நம்பர் 6 36, அகைன் 3×12 36. ஸோ 35×33 1155 நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் பி நமக்கு வருது. அதுமாதிரி கேள்வி 4, தமிழ்ச்செல்வன் ₹5000 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கிக் கணக்கில் சேமித்து வருகிறார், அவர் ₹150,000 சேமிக்க எத்தனை வருடங்களாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ 5000 ரூபா சேமிக்கிறதுக்கு வந்து 3 மாதம் ஆகுது, அப்போ 150,000 சேமிக்கிறதுக்கு எத்தனை மாதங்களாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிக தொகையும் போது நமக்கு வந்து அதிக காலம் எடுக்கும். ஸோ அப்போ நமக்கு நேர் விகிதம் அப்படிங்கிறதுனால 150,000×3/5000 நம்ம எழுதுவோம். ஸோ நமக்கு வந்து கேன்சல் பண்ணும்போது, ஸோ 5000க்கும் 150,000க்கும் ஃபஸ்ட்டு 3 0 கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ அடுத்தது நமக்கு வந்து 5×150×30 நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 30×3 90 மாதங்கள் நமக்கு வந்து டைம் எடுக்குது. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 5, ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை 1 நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது, அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை 1 நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த புத்தகத்தோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 300 பக்கங்கள் இருக்குது. ஸோ மெஷின் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நிமிடத்துக்கு 25 பக்கம்னு இப்போ அச்சிடுது. ஸோ அப்போ நம்ம எழுதினோம் 25 பக்கங்கள் நம்ம வந்து
ஒரு நிமிடம் ஆகுது. அப்போனா 300 பக்கம் இருக்குது. ஸோ 300 பக்கத்தை வந்து அச்சிடுறதுக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பக்கங்கள் அதிகமாகும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நேரமும் அதிகமாகும். ஸோ அப்போ நேர் விகிதம் அப்படிங்கனால 300 பெருக்கல் 1/25 நம்ம எழுதுவோம். ஸோ 300க்கு 25 நமக்கு வந்து 12 டைம் கேன்சல் ஆகும். ஒரு 25 மீதி 6 வரும், 60 சார் மீதி 5 வரும், 50. ஸோ 50 மாதிரி 2 25 50 வரும் நமக்கு. ஸோ 12 நிமிடங்கள் நமக்கு வந்து டைம் எடுக்குது. ஆன்சர் சி நமக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி 6. ஒரு சரக்கு வண்டி 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 594 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 108 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அப்போனா 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு இன்னும் அதிகமான லிட்டர் தான் பெட்ரோல் நமக்கு தேவைப்படும். ஸோ கிலோமீட்டர் தூரம் அதிகரிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய பெட்ரோலின் அளவும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ நேர் விகிதம் அப்படிங்கிறனால 1650 பெருக்கல் 108/594 நம்ம எழுதுவோம். ஸோ அடி கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து 16 வாய்ப்பால் அடி கொடுத்திங்கன்னா 594க்கு 511 வரும், மீதி 4, அடுத்த நம்பர் 4 தான் இருக்குது. ஸோ 411 44. அதுமாதிரி ஓர் 11 11 மீதி 5 வரும், அடுத்த நம்பர் 5 55, 511 55, அடுத்தது ஒரு 0 இருக்குது. அடுத்து 54க்கு 108க்கும் 2 54 108. ஸோ அப்போ நமக்கு வந்து 150 பெருக்கல் 2 300 லிட்டர் பெட்ரோல் நமக்கு வந்து தேவைப்படும். சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வியின் 7. ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாடவேளைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாடவேளைகளை 9 மாறும்போது ஒவ்வொரு பாடவேளையின் கால் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 பீரியடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு பீரியடும் நமக்கு வந்து 45 நிமிடமும் டைம் ஆகுது. ஸோ இப்போ 9 பாடவேளைகள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஒவ்வொரு பாடவேளையும் எவ்வளோ நிமிடம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாடவேளைகள் நமக்கு வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அப்போ நேரத்தை வந்து குறைக்க தான் செய்யணும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து எதிர்விகித கணக்காக மாறுது நமக்கு. ஸோ எதிர்விகித கணக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மேலே இருக்க ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும், கீழே இருக்க நம்பர் வந்து டிவிஷனில் இருக்கணும். ஸோ 7 பெருக்கல் 45/9. ஸோ 9க்கும் நமக்கு 45க்கும் 50 45 நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போ 7 பெருக்கல் 5 35 நிமிடம் நமக்கு வந்து ஒவ்வொரு பாடவேளையும் நமக்கு இருக்கும். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 8. 6 பழரச பாட்டில்களின் விலை ரூபாய் 210 எனில் 4 பழரச பாட்டில்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 பாட்டிலோட விலை நமக்கு வந்து 210 ரூபா. அப்போ 4 பாட்டிலோட விலை வந்து விலை கம்மியாக தான் ஆகும் நமக்கு. ஸோ அப்போ இது நேர்வீத கணக்கு. ஸோ அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ 4 பெருக்கல் 210/6 வரும். ஸோ நமக்கு 4க்கும் 6க்கும் 22 4 32 6, அடுத்து 3க்கும் 210க்கும் 7 3 21 0. ஸோ 2 பெருக்கல் 70 140 ரூபா நமக்கு வந்து ஆகுது. ஆன்சர் வந்து சி நமக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி 9. 105 நோட்டு புத்தகங்களின் விலை ரூபாய் 2415 ரூபாய் 1863க்கு எத்தனை நோட்டு புத்தகங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2415க்கு நம்ம வந்து 102 நோட்டு வாங்குகிறோம். அப்போ 1863 ரூபாய்க்கு எத்தனை நோட்டு வாங்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தொகை குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கக்கூடிய நோட்டுகளோட எண்ணிக்கையும் நமக்கு வந்து குறையும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து நேர்வீத கணக்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ 1863 பெருக்கல் 105/2415. ஸோ அடி கொடுத்தினா நமக்கு வந்து 5 வாய்ப்பில் கேன்சல் பண்ணினா 2 5 10 15 5 வரும். ஸோ நமக்கு வந்து 4 5 20 மிச்சம் 4 வரும், 41 8 5 40 மீதி 1 வரும், 15 அடுத்தது 3 5 15. அடுத்து நமக்கு வந்து 21க்கும் 481க்கும் 2 24 நமக்கு 2 21 நமக்கு என்ன வரும்னா 42 வரும், மிச்சம் அடுத்து 6 வரும், அடுத்து 63 வருது. ஸோ 3 21 நமக்கு வந்து 63 வரும். ஸோ அடுத்து 23க்கும் 1863க்கும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 81 டைம்ஸ் நமக்கு வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 81. ஸோ 81 நோட்டுகள் நம்ம வந்து வாங்க முடியும். ஆன்சர் பி. அடுத்த கேள்வியின் 10. 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை
உழுது முடிக்கின்றனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 விவசாயிகள் வந்து நமக்கு வந்து 21 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா இப்போ 14 விவசாயிகள் இருக்காங்க. ஸோ ஆட்களோட எண்ணிக்கை கூடும்போது நமக்கு வந்து நாட்கள் வந்து குறைவான நாட்கள்லேயே வேலை முடியும். அப்போ இது நமக்கு வந்து எதிர்வீத கணக்கு. ஸோ எதிர்வீத கணக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டு கீழே இருக்க நம்பர் அப்படியே நம்ம டிவிஷனில் எழுதணும். ஸோ 10 × 21/14 வரும். ஸோ 21 × 14 நமக்கு வந்து 3 × 21 = 7 = 14. அடுத்து 2 × 10 i2 = 10. ஸோ 5 × 3 நமக்கு வந்து 15 நாள்லேயே வேலை முடியும். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி 11. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 நபர்கள் வந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது 2 நாள் கழித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நாள் நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா நமக்கு வந்து 10 நாள் இருக்குது. அப்போ அதே 6 நபர்கள் வந்து அந்த மீதமுள்ள 10 நாளில் நமக்கு வந்து வேலையை முடிப்பாங்க. பட் அந்த 2 நாள் கழித்து நமக்கு வந்து கூடுதலாக ஒரு 6 பேர் வந்து சேர்கிறாங்க. அப்போ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை வந்து 12 நபர்கள். ஸோ 12 நபர்கள் வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்களோட எண்ணிக்கை நமக்கு வந்து கூடும்போது நாட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். அப்போ நமக்கு வந்து இது எதிர்விகித கணக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து மேலே ரெண்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 6 × 10 / 12 வரும் நமக்கு. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 1 × 6 = 12. அடுத்து 2 × 10 நமக்கு வந்து 2 × 10. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த வேலை வந்து 5 நாள்லேயே நமக்கு வந்து முடிஞ்சிடும். சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி 12. ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 80 நபர்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது. ஸோ 10 நாள் கழிச்சிக்கும் போது நமக்கு வந்து 50 நாள் இருக்குது. ஸோ 60 10 செப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து அதே 80 நபர்களுக்கு 50 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து கூடுதலாக 20 வந்து சேர்றாங்க. அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 80 + 20 = 100 ஆட்கள் ஆகிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து 80 பேருக்கு 50 நாளைக்கான சாப்பாடு தற்போதைக்கு இருக்குது. பட் இப்போ நமக்கு கூடுதலாக 20 பேர் சேர்ந்ததுனால 100 பேர் இருக்காங்க. அப்போ 100 பேருக்கு அந்த உணவுப் பொருள் வந்து எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறது கேள்வி. ஆட்களோட எண்ணிக்கை அதிகும்போது நமக்கு வந்து உணவுப் பொருள் வந்து சீக்கிரமாகவே நமக்கு காலியாயிரும். அப்போ நாள் வந்து குறையும். அப்போ நமக்கு இது வந்து எதிர்வீத கணக்கு. ஸோ எதிர்வீத கணக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேலே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்பர் நம்ம வந்து டிவிஷனில் எழுதுவோம். ஸோ 80 × 50 / 100 வரும். 50 × 100 நமக்கு வந்து 2 times நமக்கு கேன்சல் ஆகும். அடுத்து 2 × 80 = 40 times நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ அப்போ அந்த உணவுப் பொருள் வந்து 40 நாள் தான் நமக்கு வந்து தாக்கு பிடிக்கும். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி 13. எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துள்ளபடி y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து y = 8 நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆனது. ஸோ அப்போ எக்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். ஒய்யின் இரு மடங்கு அப்படிங்கிறப்ப 2y. ஸோ எக்ஸும் 2y நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து எதிர்விகித தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்விகித தொடர்புடையனா நமக்கு என்னென்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து எதிர்விகிதத்துக்கான கான்செப்ட்டு. அப்போ x² × 2y = k. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எக்ஸும் அதேமாதிரி எக்ஸினுடைய அதாவது ஒய்யின் இரு மடங்கு இந்த ரெண்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்விகிதத்தில் தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x² × 2y = k எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = 6 கொடுத்துருக்காங்க, x = 4 கொடுத்துருக்காங்க. அப்போனா கே வோட வழி என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஸோ நம்ம எக்ஸு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பெருக்கல் 2y வந்து y பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். = k. அப்போ நமக்கு வந்து k = நமக்கு என்ன வருதுன்னா 4 × 26 = 12 வரும். ஸோ 4 × 12 = 48 நமக்கு கிடைக்கிது கேயோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம கேள்வி அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து y = 8 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒய்யோட மதிப்பு வந்து இப்போ வந்து 8, கே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 48.
ஸோ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பெருக்கல் 2y, ஸோ 2 இன்ட்டு y பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு கே பதிலாக 48 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் பெருக்கல் 2 16 ஈக்குவல் டு 48 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 48/16. ஸோ அடி கொடுத்து நமக்கு வந்து 3 16 48. ஸோ எக்ஸோட வழி நமக்கு வந்து 3 கிடைக்கிது. சாய்ஸ் பி. அடுத்த கேள்வி எண் 14. சி ஈக்குவல் டு கேடி என்பதில் சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்திங்கன்னா நேர்விகிதம், எதிர்விகிதம், சமான விகிதம் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேர்விகிதம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் என்னென்னா, ரெண்டு எக்ஸ்வைன்னு ரெண்டு டேட்டா இருக்குன்னா அந்த ரெண்டுனுடைய ரேஷியோ, அதாவது எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்கே ஒய் நம்ம எழுதிக்கலாம். அதேமாதிரி வந்து எக்ஸ்வைன்னு ரெண்டு டேட்டா வந்து எதிர்விகிதத்தில் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுனுடைய பெருக்கர் பலன் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு நம்ம கேன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து நேர்விகிதம் மற்றும் எதிர்விகிதத்துக்கான கான்செப்ட்டு. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஈக்குவல் டு கேடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சி பை டி ஈக்குவல் டு கேன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ சி பை டி ஈக்குவல் டு கேனால் நமக்கு வந்து ஸோ ரெண்டு சி மற்றும் டி அந்த ரெண்டு டேட்டாவோட ரேஷியோ வந்து நமக்கு வந்து விகிதம் வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டன்ட். அப்போ அது வந்து ஆக்சுவலாக என்ன மீனிங்னா அது வந்து நேர்விகிதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஏ. அடுத்த கேள்வி எண் 15. சி ஈக்குவல் டு கேடி என்பதில் சியோட மதிப்பு 30 கொடுத்துருக்காங்க, டியோட மதிப்பு 6 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எளிதான கேள்வி தான். ஸோ சி பதில் நம்ம 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு கே இன்ட்டு டி பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ கே ஈக்குவல் டு நமக்கு வந்து 30/6 நமக்கு வந்து ஸோ 30 நமக்கு வந்து 5ங்கிறது கிடைக்கிது. சாய்ஸ் பி. அதேமாதிரி கேள்வி எண் 16. சி ஈக்குவல் டு கேடி என்பதில் டி ஈக்குவல் டு 10 மற்றும் கே ஈக்குவல் டு 5 எனில் சியின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. ஸோ கேக்கு நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டி பதில் 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 × 10 நமக்கு வந்து 50 கிடைக்குது. சாய்ஸ் ஏ. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 4வது பாடம் நேர் மற்றும் எதிர்விகிதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 3வது பயிற்சி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி 8ஆம் வகுப்பு மாடலுக்கு நடக்கக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாடலில் வந்து 4 சாய்ஸ் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த பயிற்சி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 4வது பயிற்சியும் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி கற்கண்ட கணிதம் தொகுதி 1 வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். ஸோ அந்த புத்தகம் வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு வந்து என்னென்ன மாடலில் கொஸ்டின் கேட்கணாலும் அதை பேஸ் பண்ணி புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய். இது கடைகள் எங்கேயுமே கிடைக்காது, டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அமேசானில் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டமோஜி அப்படிங்கிற பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ண வந்து ப்ரொஃபஷனல் குறை மூலமாக உங்கள் புக் வந்து வந்து 2 டேஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுமாதிரி இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸோட PDF ஃபைல்ஸும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்கூல் புக் மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதுவுமே வந்து ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் இதெல்லாமே PDF ஃபைலாக இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களோட மெயிலுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா நீங்கள் வந்து ஒரு குறைவான தொகையை வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ உங்களை வந்து எந்த ஒரு எக்ஸாம்லேயும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.